143 ஜேஎஸ்கே பாலகுமார் பாகம் 21 கோயில் வாசலில் தேவியையும் கௌஷிகையும் பார்த்த மணி அவர்களை வெறித்து பார்த்து கொண்டே உள்ளே சென்றாள். அவர்களின் பார்வையில் இருந்து படாமல் உள்ளே சென்றவுடன் தன் மாமா ராகவனுக்கு ஃபோன் போட்டான். சில வினாடிகள் ரிங் போன பின்னர் எடுக்கப்பட்டது. மாமா, நான் மணி பேசுகிறேன். சொல்லுப்பா. மாமா, நான் சொன்னேன்ல அந்த பையன் கௌஷிக் நல்லவன் இல்லைன்னு. இன்றைக்கி பாருங்கள், எங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குற இன்னொரு பொண்ணோட ஒன்றா கோயிலுக்கு வந்திருக்கான். நம்ம கனிகாவுக்கு நல்ல இடமா பார்த்து முடிச்சிடலாம் மாமா. சரி மாப்பிள்ள, நீ சொல்கிறது மட்டும் இல்லை, நானும் பல விதங்களில் விசாரித்து பார்த்துட்டேன். அந்த பையன் கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்கான். அது மட்டும் இல்லை, நானே அவனை நேரில் பார்த்தேன். ரொம்ப திமிர் பிடிச்சவனாக இருக்கான் மாப்பிள்ள. மாமா, நம்ம எவ்வளோ சீக்கிரமாக நல்ல பையனாக பார்த்து கனிகாவுக்கு முடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடணும். நான் இன்றைக்கி புரோக்கரை வர சொல்லியிருக்கேன், அவர்கிட்ட சொல்லி சீக்கிரம் நல்லா வரனா பார்க்க சொல்கிறேன். மாமா, நீங்கள் அம்மாக்கிட்டேயும் பேசுங்க, அவங்களும் பார்ப்பாங்க. ஆமாம் மாப்பிள்ள, நான் சாயங்காலம் வீட்டுக்கு வந்து அம்மாக்கிட்ட சொல்லி வைக்கிறேன். மாமா, அப்புறம் முக்கியமான விஷயம், நம்ம கனிகாவோட அவன் நிறைய ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கான்னு கேள்விப்பட்டேன். ஒருவேளை பிரச்சனை ஏற்பட்டால் அதை வச்சு அவன் நம்மளை மிரட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்ககிட்ட இருந்து அதை வாங்கணுமாம்மா, அதுக்கு ஏற்பாடு பண்ணணும். இதை கொஞ்சம் சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணணும். அப்படியா? ஆமாம், நீ சொல்கிறது சரிதான் மாப்பிள்ள. நம்ம வீட்டு பொண்ணு விஷயத்தில் நாம் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். கனியாவோட ஆஃபீஸில் வேலை பார்க்குறது நீ தானே? ஏன், நீயே நாங்கள் வேறு இடத்துல பொண்ணு பார்க்குறோம், அதனால் நீங்கள் எங்கள் பொண்ணு ஃபோட்டோ ஏதாவது வச்சுருந்தா அழிச்சிடுங்கன்னு ஏன் கேட்கக்கூடாது? சரி மாமா, இந்த விஷயத்தை நானே கேட்குறேன். இருவரும் இணைப்பை துண்டித்தனர். மணி யோசனையாகவே சாமி தரிசனத்தை முடித்து கொண்டு வீட்டுக்கு கிளம்பினான். மறுநாள் வழக்கம் போல் இன்ஃபோபிராஸ் ஆஃபீஸ் களை கட்டியிருந்தது. சீட்டில் அரட்டை எடுத்து கொண்டிருந்த கௌஷிக் சிவாவிடம் வந்தாள் ரோசி. என்ன மச்சி, காதல் ட்ரெயின் வேகமாக ஓடுது போல என்று கௌஷிக்கிடம் கேட்டாள் ரோசி. ஆமாம் மேடம், எங்கள் ரெண்டு பேருக்கும் ஓகே, ஆனால் அவங்க வீட்டில் தான் கனிகாவோட அப்பா கொஞ்சம் முரண்டு பிடிப்பார்னு தோணுது. அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை வராது, பார்த்துக்கலாம். இவனை எதுக்கு கூடவே வச்சு சுற்றிக்கிட்டு இருக்க என்றால் சிவாவை பார்த்தபடி ரோசி. ஹலோ மேடம், நாங்கள் இதிலெல்லாம் கரை கண்டவங்க தெரியுமா? எப்படி? கர்ச்சிப்பில் வச்சு 5 ஸ்டார் கொடுத்தா? யாருக்கும் தெரியாமல் பைக்குள்ளே வச்சுக்கிறது மாதிரியா என்றால் பஸ் சம்பவத்தை வைத்து ரோசி. ஓ, அவ்வளோ தூரம் எங்களை கவனிச்சிருக்கீங்க, அப்படித்தானே? ஆமாம், இவர் பெரிய அஜித்து. அப்படியே இவரை கவனிச்சிட்டாலும் டேய் வேலையை பாடுறா என்றபடி நகர்ந்தாள் ரோசி. அந்த நேரத்தில் தான் மணி கௌஷிக்கை நோக்கி வந்தான். நேத்திக்கே கோயிலை முறைச்சிட்டு போனான், இன்றைக்கி எதுக்கு வரான் என்று யோசனையில் கம்ப்யூட்டரை பார்ப்பது போன்று பாசாங்கு செய்தான் கௌஷிக். கௌஷிக், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கேன்டீனுக்கு போகலாமா என்றான் மணி. சிவாவை பார்த்தான் கௌஷிக். போயிட்டு வா என்பது போல கையை காட்டினான் சிவா. ஓ, சாரு ஓகே சொன்னாதான் வருவீங்க போல என்று கிண்டல் அடித்தான் மணி. அதற்கு கௌஷிக் பதில் எதுவும் சொல்லாவிட்டாலும் பழைய ஏரியா நண்பன் என்பதால் டேய் போடா போ என்று மணியை பார்த்து கையை காட்டினான் சிவா. கேன்டீனில் டேபிள் ஒன்றில் இருவரும் காஃபி கோப்பையுடன் அமர மணிதான் ஆரம்பித்தான். கௌஷிக், எங்கள் மாமா கனிகாவுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கார், நீ அவன் பின்னாடி சுற்றுறதா தெரியுது, அவள் விவரம் இல்லாமல் அவங்ககிட்ட பழகிட்டதா தெரியுது என்றான் மணி. ஓ, கனிகா விவரம் இல்லாமல் பழகிட்டாளா? அப்போ சரி என்று கிண்டலாகவே பதிலளித்தான் கௌஷிக். இந்த கிண்டல் கேலியெல்லாம் வேணாம்ப்பா, நாங்கள் கனிகாவை உனக்கு தர்ற மாதிரி இல்லை, அதனால் அவள் கூட நீ எடுத்த ஃபோட்டோவெல்லாம் டெலீட் பண்ணிவிடு, அப்புறம் அவள் ஏதாவது சாட் மெசேஜ் அனுப்பியிருந்தாலும் டெலீட் பண்ணிவிடு. ஓ, இதை சொல்லத்தான் சார் வந்தீங்களோ என்றான் கௌஷிக். இது பொண்ணு விஷயம், பிரச்சனை வேணாம், எங்கள் மாமா கனியாவுக்கு வேறு மாப்பிள்ளை பார்க்குறார் என்று மீண்டும் கீரல் விழுந்த ரெக்கார்டு போல கூறினான் மணி. இதுக்கு கனிகா என்ன சொன்னான்னு தெரிஞ்சுக்கலாமா? இது பெரியவங்க சேர்த்து எடுத்த முடிவு, இதில் கனிகாவோட முடிவு தேவையில்லை. அப்போது கனிகாவையும் கூப்பிட்டு பேசுவோம், அவள் என்ன சொல்கிறான்னு கேட்போம், அவள் அழிக்க சொன்னால் அழிச்சிடுறேன் என்று கூறியபடி கனியாவுக்கு ஃபோன் செய்ய முயன்றான் கௌஷிக். அதை தடுத்த மணி, கௌஷிக் இது பொண்ணு மேட்ரு, ஆஃபீஸில் தலைமை வரைக்கும் போனால் உங்களுக்கு தான் பிரச்சனை ஏற்படும், ஏன் வம்பு பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பிரதர், இங்கே நான் பிரச்சனை பண்ணல, நீங்கள் தான் ஆரம்பத்திலிருந்து என்னை பற்றி தப்பு தப்பாக சொல்லி பிரச்சனை ஏற்படுத்திகிட்ருக்கீங்க
கடைசியாக என்ன தான் சொல்கிறீங்க? கனிகா சொல்லாமல் என்னால் முடியாது என்றான் கௌஷிக். விருட்டென்று அங்கிருந்து எழுந்து சென்றான் மணி. கதை ஜேஎஸ்கே பாலகுமார். வாசித்தவர் காமராஜ்.